நான் கடந்து வந்த பாதை கரடுமுரடாக இருந்தாலும் கடக்கப் போகும் பாதை பூ போன்று இருக்கும் நம்பிக்கை பிறந்தது உன்னிடம் வந்த பின். ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, நீ எங்கு இருக்கிறாயோ அங்கேயே இருந்து கொண்டு என்னை கேள்வி கேள். தேவையில்லாத எதற்காக காட்டிலும் வனத்திலும் அலைந்து திரிந்து விடைகளை தேடுகிறாய்? நான் உன்னுடைய ஞான நாட்டத்தை திருப்தி செய்கிறேன். அந்த அளவிற்கு என்னை நீ நம்ப வேண்டும். நான் அனைவருள்ளும் வியாபித்துள்ளேன். நான் இல்லாத இடமே இல்லை. பக்தர்களுக்காக நான் எங்கும் எப்படியும் தோன்றுவேன். கடிகாரத்துக்குத்தான் தெரியும் காலத்தின் மதிப்பு. கடிகாரத்தில் ஓடுகின்ற முள் இல்லை என்றால் கடிகாரத்திற்கு மதிப்பு இல்லை. உனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய மதிப்பு. வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் கடிகார முட்களைப் போல நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கு வெற்றி நிச்சயம். இறையை அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம். அது முக்கியமல்ல. நீங்கள் அவரை எப்படி தவறவிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் அவர் இங்கேயே இப்பொழுதே உங்களது கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இதை தவிர அவர் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. கடவுளுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கணம் இப்பொழுதுதான். ஏனெனில் அவர் இடம் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். புரிதல் உள்ள ஒரு மனிதன் கடவுளை பற்றியோ அது சம்பந்தமான விஷயங்களை பற்றியோ கவலைப்பட மாட்டான். ஏனெனில் அவன் ஒரு தத்துவவாதியாக இருக்க மாட்டான். அவன் வெறுமனே மனமற்ற தன்மையில் இருப்பது எப்படி என்று அதற்காக முயற்சி செய்து கொண்டு கடந்த காலம் எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் எப்படி இருப்பது என்று தியானித்து கொண்டு இருப்பான். இங்கேயே இப்போதுள்ள பொழுதிலேயே இருப்பது எப்படி என்றும் இந்த நொடிப்பொழுதில் இருந்து நகர்ந்து செல்லாமல் இருப்பது எப்படி என்றும் அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறான். நீங்கள் இந்த நொடிப்பொழுதில் இருந்தால் கடவுளை காணும் வாசல் உங்களுக்காக திறந்துவிடும். இந்த நொடிப்பொழுதுதான் வாசல். உங்களது மனம் என்பது ஒரு பொய்யான இருப்பு. ஏனெனில் அது ஒருபோதும் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. இப்போதுள்ள காலத்தில் நீங்கள் நகர்ந்து சென்றால் கடவுளின் கோவில் கதவு திறக்கிறது. அப்போது சத்தியத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். படைத்தவனை தரிசிக்க முடியும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து புதிய நாளை துவங்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ சந்தேகங்களை அறவே விடு. இரண்டு வழிகள் உனக்கு உள்ளன. அவற்றில் வியாபார நோக்கம் உள்ளதை தவிர்த்து அன்புக்கு முதலிடம் தரும் முடிவை கைக்கொள். நீ சந்தேகப்படுவதால் ஒரு வாய்ப்பை இழக்கிறாய். உன்னை இப்பொழுதாவது கட்டுப்படுத்திக்கொள். நீ என்னை நினை, அனைத்தும் சரியாகும். நேர்மையான வழியில் செய்ய முடியும் என்று இருக்கும் பொழுது தவறான வழியை ஏன் நாடுகிறாய்? மனதை தூய்மையாக வைத்துக்கொள்.